ஐயாமாரே அம்மாமாரே வணக்கம். சித்ரா முரளிஸ் தமிழ் பாட்காஸ்ட்ல இன்னைக்கு நீங்க கேட்க போற முதல் நிகழ்ச்சி தேவகானம். நாதபிந்து கலாதி நமோ நம நாதபிந்து கலாதி நமோ. இன்னைக்கு தேவகானத்துல திருமதி கிரிஜாவோட குரல்ல நீங்க கேட்க போற பாட்டு கணநாதனே, ராகம் சாரங்கா, தாளம் தேசாதி. எழுதியவர் பெரியசாமி தூரன். கணநாதனே குணபோதனே, கணநாதனே குணபோதனே, கஜமாமுக கதி நீரையா, 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 கணநாதனே குணபோதனே. இணையே இல்லா பெருவாழ்வினை, இணைந்தியுமோ தனிநாயகா, கணநாதனே குணபோதனே, கஜமாமுக கதி நீரையா, கணநாதனே குணபோதனே. சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரம் ஜோதியே, சதுர்வேதங்கள் ஓம் ஓம் என துதி பாடிடும் பரம் ஜோதியே, பதமாமலர் தொழுதேனையா, பதமாமலர் தொழுதேனையா, பரிந்தே அருள் செய்வாய்மையா, பதமாமலர் செய்வாய்மையா, கணநாதனே குணபோதனே, கஜமாமுக கதி நீரையா, கணநாதனே குணபோதனே. தேவகானம் கேட்டிருப்பீங்க. இன்னைக்கு சட்டி அகப்பையில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கேசரி தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம்.
கேசரி வந்து நிறைய பேருக்கு தெரியும், தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான். அதாவது சில பேருக்கு அது பேஸ்டாக இருக்கும், தண்ணியாக வரும், இல்லை கெட்டியமாக வரும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ பர்ஃபெக்டான ஒரு கேசரி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் நான். ரவை ஒரு கப்பு, நெய் அரை கப்பு, சர்க்கரை 2 கப்பு, தண்ணி 2.5 கப்பு, முந்திரி பருப்பு ஒரு 4-5 முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். கலருக்கு வந்து கேசரி கலர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா குங்குமப்பூ இருந்தால் அதை கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து அடுப்பில் ஒரு நல்ல அடிகனமான வாழ்னி வச்சுட்டு 1/4 கப்பு நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு ரவை ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுப்பட்டதுக்கப்புறமா தண்ணி வந்து நல்லா 2.5 கப்பு தண்ணி சொல்லியிருக்கேன், அதனால கொதிக்கிற தண்ணியை 2.5 கப்பு அதில் விட்டு மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் கேசரி கலரையும் போட்டுட்டு சுகர் வந்து அதாவது சர்க்கரை 2 கப்பு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து சுகர் டேஸ்ட் வந்து உங்களுக்கு சர்க்கரையோட டேஸ்ட் எப்படி வேணுமோ அதை பார்த்து போட்டுக்கோங்க. 1.5 கப்பும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா 2 கப்பும் போட்டுக்கலாம். ஸோ சர்க்கரை உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. கலரையும் சேர்த்துட்டோம், சர்க்கரையும் சேர்த்துட்டு சர்க்கரை சேர்த்துட்டு கைவிடாமல் கலருங்க, ஏன்னா கட்டி தட்டி போயிடும், அதனால கைவிடாமல் நல்லா கலருங்க. கலரி சேர்ந்தாப்பில் வரும்போது மிச்சம் இருக்கிற 1/4 கப்பு நெய்யையும் விட்டுருங்க, ஏலக்காய் பொடியும் போட்டுருங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருங்க. நல்லா தள தள தளன் ரவை கேசரி வந்து ரெடி ஆகிடும். நீங்கள் ஆறுனா கூட அது வந்து பேஸ்ட்டாக இருக்காது, தண்ணியாக இருக்காது, கெட்டியமாக இருக்காது. அந்த தள தள போட அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நீங்கள் வந்து ஒரு நீதி கதை தான் கேட்க போகிறீங்க. இந்த கதை வந்து நிறைய புஸ்தகத்தில் படிச்சிருக்கலாம், இல்லாதது யாராவது சொல்லி கூட நீங்கள் கேட்டிருக்கலாம். நான் படித்ததை இன்னைக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன். ஒரு ஊரில் வந்து ஒரு தையல்காரர் இருப்பாராம். அவர் வந்து அவர் கடையில் உட்காந்து துணி தைச்சுட்டுருக்கார். அப்போ அவருடைய பையன் வந்து அவர் பக்கத்தில் உட்காந்து அவர் செய்கிற வேலையை பார்த்துட்டே இருப்பானா. அவர் ஒரு துணி எடுத்து கட் பண்ணி தைச்சு முடிச்சுட்டு அப்படி இந்த பக்கம் வரும்போது அவர் கேட்பானா, பார்த்துட்டே இருந்தா இல்லையா அவங்க பையன், அவன் கேட்பானா, அப்பா நீங்கள் வந்து கத்திரிக்கோலை கட் பண்ணிவிட்டு அப்படி அந்த பக்கம் வச்சுட்டீங்க, ஆனால் வந்து ஊசியை வந்து நல்லா பத்திரப்படுத்தி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டீங்க, ஏன்ப்பா அப்படின்னு சொல்லி கேட்பானா. அதுக்கு அவங்க அப்பா சொல்வாராம், கத்திரிக்கோள் என்ன பண்ணித்து அப்படின்னு கேட்பாராம், கட் பண்ணித்து. அப்போ என்னாச்சு, துணியை பிரிச்சிச்சு. ஆனால் வந்து ஊசி என்ன பண்ணித்து, அது வந்து சேர்த்துச்சு இல்லையா, நம்ம தைச்சோம் இல்லையா, அப்போ எல்லா துணியோட துணி நல்லா அழகாக சேர்ந்துச்சு, இதுலேருந்து என்னப்பா தெரியுது அப்படின்னு கேட்பாராம். அப்படியே இந்த பையன் பார்ப்பான். அதுக்கு அவங்க அப்பா சொல்வாராம், ஊசி வந்து நல்லது செஞ்சிச்சு, அதாவது சேர்த்துச்சு இல்லையா, அதனால வந்து அதோட மதிப்பு வந்து கூடிச்சு, அதனால டப்பாவில் போட்டு வச்சுருக்கோம். இதே மாதிரி தான் கண்ணா, நம்மளோட மதிப்பும் வந்து நம்மளுடைய உருவத்தை வச்சு கிடையாது, நம்ம என்ன வேலை செய்கிறோம், என்ன பண்ணுறோம், என்ன நாள் நல்லது கெட்டது என்ன பண்ணுறோங்கிறத பொறுத்து தான் நம்மளுடைய மதிப்புமே வந்து கூடும் அப்படின்னு சொன்னாராம். இன்றைக்கி வந்து நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நான் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.